கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் இருந்து தரப்பு வேட்பாளர்களின் மனுக்களை வாபஸ் பெறுவதாக புகழேந்தி அறிவித்துள்ளார் அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள கர்நாடக சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் வேட்பாளர்களை களமிறக்கினர் எடப்பாடி தரப்பில் புலிகேசி நகர் தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டார் அவருக்கு தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கியது இதேபோல் பன்னீர்செல்வம் தரப்பில் புலிகேசி நகர் கோலார் தங்கவயல் காந்திநகர் ஆகிய தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையில் புலிகேசி நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக பழனிசாமி ஆதரவு பெற்ற அன்பரசனின் மனு ஏற்கப்பட்டது இந்த தொகுதியில் பன்னீர்செல்வம் தரப்பு வேட்பாளர் நெடுஞ்செழியனின் மனு நிராகரிக்கப்பட்டது எனினும் காந்திநகர் தொகுதியில் பன்னீர்செல்வம் ஆதரவுடன் மனு தாக்கல் செய்த குமார் என்பவரையும் அதிமுக வேட்பாளராகவும் கோலார் தங்கவயல் தொகுதியில் ஆனந்தராஜ் என்பவரை சுயேட்சை வேட்பாளராகவும் தேர்தல் அதிகாரிகள் ஏற்றனர் காந்திநகர் தொகுதியில் ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளர் ஏற்கப்பட்டதற்கு பழனிசாமி தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து உரிய விளக்கம் அளிக்குமாறு ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இந்த நிலையில் மூன்று பேரின் மனுக்களை இன்று வாபஸ் பெற உள்ளதாக ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி தெரிவித்துள்ளார் தேர்தலை நிற்பது வேண்டாம் இந்த நேரத்தில் என்று அண்ணன் கழக ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் அதற்கேற்ப மனுக்களை வாபஸ் கட்சிக்கும் சொந்தக்காரர்கள் என்பதை கர்நாடக மண்ணில் நிரூபித்து விட்டோம் அதுதான் எங்களுக்கு கிடைத்த வெற்றி எதையும் பின்வாங்கவில்லை கர்நாடக சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை கடந்த ஒன்றாம் தேதி நடைபெற்றது அதில் மூன்றாயிரத்து நாற்பத்து நான்கு பேரின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வேட்பு மனுக்களை திரும்ப பெற இன்றே கடைசி நாள் என்பதால் வாளை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது